நம்மளை பொறுத்தளவில் இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கணும். கடந்த அரசாங்கத்தில் வந்து கோட்டேபய ராஜபக்ச தமிழ் மக்களை வெல்ல வேண்ட கடத்தகளையும் தமிழ் மக்களுடைய கற்பம் கேட்டு பலவிதமான விஷயங்களை செய்யும் பொழுது இந்த வர்த்தகர்கள் பேசாமல் இருந்தாங்க. கடையெடுக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அப்பொழுது தமிழ் மக்களுக்காக போராடின ஒரே தலைவர் வந்து மனோகணேசன் அவர்கள். ஆனால் அவருக்கு இந்த அரசாங்கத்தை காப்பாற்றிருக்கு, ஆகவே அந்த மக்களையும் காப்பாற்றிருக்கு. நேற்று போயிட்டு அவரோட சேர்ந்து நானும் போயிட்டு கடையில் திறக்க சொன்னது உண்மை. ஏன்னா திரும்பியும் இந்த மாதிரி விடயங்கள் செய்யும் பொழுது திரும்பியும் மஹிந்தா ராஜபக்சேக்கு நாங்கள் அவருக்கு சான்ஸை கொடுக்குறோம் வந்து. ஆகவே மஹிந்தா வந்தால் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் பாரிய பிரச்சனை எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் இது தெரியாத பிரபாகரன் அவர்கள் பேசுகிறார் வந்து திகாம்பரம் வந்தாராம், நூலே மாவட்டத்தில் ஓட்டு கேட்டுட்டு கொழும்புக்கு வந்தாராம், பரத்துக்கிறவருக்கு டெக்ஸ் கட்டலன்னு சொன்னாராம். இந்த மாதிரி பல இதெல்லாம் பொய்யான சொல்கிறாரு. ஆகவே அவர் வந்து மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. நிராகரித்தவர் இந்த பிரபாகரன் வந்து என்னையோ மனோகரன் பேசுறதுக்கு அவருக்கு அருகதை இல்லை வந்து. கொழும்பு கோட்டையில் நேற்றைய தினம் வட்வரிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வர்த்தகர்களுடன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் அமைச்சருமான மனோகணேசன் மற்றும் மலைநாட்டு புதிய கிராமங்கள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சர் பழனி திகாம்பரம் ஆகியோர் கலந்துரையாடியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. குறித்த சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனநாயக மக்கள் காங்கிரஸின் தலைவர் பிரபாகணேசன் விமர்சனம் வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக மலைநாட்டு புதிய கிராமங்கள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சர் பழனி திகாம்பரம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே இவ்வாறு தெரிவித்தார். வர்த்தகர்கள் காட்டிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே விஜயம் செய்திருக்க இரண்டு தமிழ் அமைச்சர்கள், கேபினட் அமைச்சர்கள் மனோகணேசன் அவர்களும் திகாம்பரம் அவர்களும் அங்கே சென்று கடைகளை மூட வேண்டாம், கடைகளை திறங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆகவே இப்படியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு கடைக்கு செல்லும் வேலையை தான் இன்று இந்த அமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள்.